ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோவிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஸோ நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபிஸ் இருக்குது. ஏன்னா வந்து இது வளர்கிற குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா ஹைலி நியூட்ரிஷியஸ். ஏன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், விட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, மினரல்ஸ் ஜாஸ்தி. அப்புறம் வந்து குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு நல்லது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் கூட வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு கீர் ஆர் பாயசம், ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தோல் எடுத்துகிட்டு கிரேட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் நம்ம பாயசம் பண்ணுவோம் இல்லையா, நம்ம நிறைய டைப் ஆஃப் பாயசம் பண்ணுவோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயசமே ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கீர் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம காஷ்யூ, ரைசன்ஸ், அப்புறம் பாதாம் போட்டுக்கலாம். போட்டு இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதை எடுத்து நம்ம இந்த நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு கொஞ்சமாகவும், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ நிறையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து இந்த பாயசத்துக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஜஸ்ட் குக் ஷார்ட்டே பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறது தான். ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டே ஆகிட்ட பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஸோ தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், இங்கே தண்ணி ஊற்றிட்டு வெறும் அப்படியே கூட குடிக்கலாம் நம்ம. ஸோ இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை ஒரு 2 இல்லை 3 விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு. ஸோ இது டேஸ்ட் பார்த்தோன்னா இதுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும், ஏன்னா நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம வெல்லம் வந்து அளவாக பார்த்து சேர்த்துப்போம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது பொடி வெல்லம்ன்றதுனால அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மண்டை வெல்லம் அது சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கரைச்சி அப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம நீங்கள் பாயசமோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற நீங்கள் பசும்பாலோ இல்லைன்னா தேங்காய் பால் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ஸோ பால் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ அது இல்லாமலே நீங்கள் குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொ
கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். சோ இது ஒரு கோதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோ ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நம்மளோட அந்த பருப்பு பாயசம், நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த பருப்பு பாயசத்தோட டேஸ்ட் தான் இருக்கும். நேச்சுரலான ஸ்வீட்னர், அதாவது நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ உள்ள ஸ்வீட்டு அப்புறம் அந்த வெல்லம் எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவே சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்கும் சரி இல்லை பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் தான், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.